அவருடைய மாமன் அமிடோடாவின் மகன், புத்த பகவானின் சீடரவர், உடம்பாலும் பேச்சாலும் எண்ணங்களாலும் அன்பை போதிப்பவர். இப்படி புத்தராலேயே பாராட்டு பெற்றவர் இவர். ஒரு நாள் ஒரு கிராமத்தின் வெளியே போய்கொண்டிருந்தார். தாகம் எடுத்ததால் ஊர் கிணற்றடி பக்கம் போனார். தண்ணீர் இறைத்து கொண்டிருந்த ஒரு பெண்ணிடம் தண்ணீர் கேட்டு நின்றார் ஆனந்தா. பெண்ணே, தாகத்திற்கு தண்ணீர் தாருங்கள். ஐயோ, நீங்களா தண்ணீர் கேட்கிறீர்கள்? நீங்களோ உயர்ந்த ஜாதி, நானோ தாழ்ந்த ஜாதி. அப்படி இருக்க நான் எப்படி தங்களுக்கு தண்ணீர் தர முடியும்? அப்படி நான் தந்தால் தங்களது புனிதம் கெட்டு விடாதா? இப்படி சொல்லி அன்போடு தயங்கி நின்றார் அந்த பெண். அவரை கனிவோடு நோக்கினார் ஆனந்தா. பின்னர் கொஞ்சம் கண்டிப்புடன் சொன்னார், அம்மா, நான் குடிக்க கேட்டது சாதியை அல்ல, தண்ணீரை. இதை கேட்டதும் நிறைந்த மனதோடு அவள் தந்த தண்ணீரை ஆனந்தமாக பருகி மகிழ்ந்தார் அந்த ஆனந்தா. கடுமையான தாகம் சாதி வித்தியாசம் பார்க்காது. இந்திய சட்ட மேதை டாக்டர் அம்பேத்கரது சிந்தனை இது. சாதி என்பது ஒரு எண்ண நிலை, விசத்தனமான மனநிலை, கசப்பு நிலை. ஒரு கசப்பை இனிப்பாக்க முடியாது, எந்த ஒரு சுவையையும் மாற்றிவிட முடியும். ஆனால் கசப்பு சுவையை ஒருபோதும் தேன் சுவையாக மாற்ற முடியாது. அடுத்திருப்பவரை தாழ்வாக பார்ப்பவரே உண்மையிலேயே தாழ்த்தப்பட வேண்டியவர். ஆம், ஒடுங்கும் மனம் இருக்கும் வரை ஒடுக்கும் மனம் ஓயாது இருக்கும்.